எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்ராந்த். வசுந்தரா. பக்ரீத் படத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். முதல்ல இந்த படம் வந்து ஒரு சமூகம் சார்ந்த படம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு அன்பை பற்றி பேசுகிற ஒரு படம். ரத்னம் வந்து அவன் கண்ணில் என்ன பார்க்குறானோ அதுதான் சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் வந்து நம்ம லார்ஜர் தன் லைஃபாக காட்டுற படம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் எனக்கு க்ளோஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தது வந்து விஜய் சேதுபதி சார் பார்த்தாரு. முதல்ல இந்த படம் வந்து ஒரு சமூகம் சார்ந்த படம் கிடையாது. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கான படம் கிடையாது. இது வந்து ஒரு ஒட்டகம் இங்கே வரும், அதுக்கும் அது வந்து திருப்பி ராஜஸ்தான் அது போகணும். இது வந்து ஒரு பக்ரீதுக்கும் அடுத்த பக்ரீதுக்கும் உள்ள நடக்கிற ஒரு கதை. அதனால வந்து அந்த டைட்டில் படம்பா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அது கனெக்ட் இருக்கும். அந்த டைட்டில் அந்த கதைக்கு தேவைப்பட்டதுனால தான் அந்த டைட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து கேட்சியாக இருக்கணும், ஒரு ஃபெஸ்டிவல் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்படின்ற மோட்டிவ் கிடையாது. கண்டிப்பாக படம் பார்க்குறவங்களுக்கு அது புரியும். போஸ்டர்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விக்ராந்த் சாருக்கும் ஒட்டகத்துக்கும் நடக்கிற மெயின் ஸ்டோரி தான் இது. என்னோடய போர்ஷன் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் கதையில். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. அந்த மாதிரி என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அண்ட் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற பாண்டு அந்த ஃபேமிலியோட ஒட்டகத்துக்கு இருக்கிற பாண்டு தான் கதை. பட் மோஸ்ட்லி இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ரத்தினம் அண்ட் சாரா. இது முழுக்க முழுக்க ஒரு அன்பை பற்றி பேசுகிற ஒரு படம். யூஸ்வலாக வந்து ஒரு அனிமல் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த அனிமல் வந்து ஒரு கதை ஒரு ஒன்று அட்ராக்ஷனுக்காக இருக்கும், இல்லை வந்து ஒரு கதையோட ஒரு பின்புலத்தில் இருக்கும், அது ஒரு கேரக்டர் இருக்கும், அப்படி இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஒட்டகம்ன்றது அது மேலே தான் கதை இருக்கும். அதோட ட்ராவல் தான் இந்த படம். நாங்கள்லாம் வந்து அந்த ஒட்டகத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து இன்னொன்று, இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தன் கிளம்பி போகிறான், அங்கேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு படம். ஸோ அந்த ஃபேமிலி கனெக்டு இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அங்கே அம்மா ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சாக்ரிஃபைசிங் ரோலாக இருக்கும். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் அம்மா வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தையை மட்டும்தான் பார்த்துக்கணும், ஃபேமிலியை மட்டும்தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கேஷுவல். எஸ் இவங்க ஒரு கேரக்டர், ஷீ ஹேப்பன்ஸ் டு பி அ மதர், அந்த மாதிரி தான். வேணும்ட்டு வந்து இவங்க அம்மா அதனால தான் இவ்வளோ கிரேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியில் ஒரு கேரக்டராக இருக்காங்க, அவ்வளோதான் ஸ்டோரி. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த ஓவராக வந்து இமோஷனல் இதெல்லாம் இந்த அம்மா கேரக்டர் பொறுத்து எதுவுமே இல்லை. அதில் டைரக்டர் இந்த படம் முடிச்சு எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போவார் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா 100 ஃப்ரேமில் கூட வந்து ஓபி அடிக்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அண்ட் நான் இந்த படத்தோட வந்து ஸ்கிரிப்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா இந்த படத்தோட டைலாக்ஸ் இருக்கும், சீன்ஸ் இருக்கும், அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து என்ன காஸ்டியூமு, என்ன லொக்கேஷனு, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே எழுதியிருக்கும். ஸோ அது அப்படியே வந்து படமாக எடுத்திருக்காரு. என்னோடய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏன்னா இந்த படம் வந்து இந்த ரத்னமும் அந்த சாராவும் ஓட பாண்டு தான் இந்த படம் அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப மெனக்கெட்டார். நான் 100% சொல்லுவேன், படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் போனதுக்கப்புறமா நான் தெரிய மாட்டேன், கண்டிப்பாக ரத்னமாக தான் தெரிவேன். அந்தளவுக்கு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே ஒருத்தர் விடாலும் எல்லாமே அது சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து எல்லாரையுமே மாற்றி விட்டார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிரெக்டராக இந்த டிரெக்டர் வருவார்னு நான் ஜெகதீஷன் சுப்பு வருவார்னு நான் நம்புகிறேன்.
எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதோட சஃபர் கண்டிப்பாக இருக்கும்ல, எங்கேருந்து ராஜஸ்தான்ல இருந்து ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது இந்த இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணுறது, அது கூட பழகிறது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். பட் இது ஒரு அந்த ஒட்டகத்தை வந்து ராஜஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வர்றது தான் பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுவும் அதுக்கு மட்டுமே அவங்களுக்கு 11 மாதம் எடுத்துச்சு அதோட பெர்மிஷன். ஏன்னா 2015 அது இங்கே வந்து இல்லீகலாக இங்கே கொண்டு வரதுக்கான ரூலே வந்துருச்சு, வர முடியாது, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க பெர்மிஷன் போய் அங்கே போய் ஸ்கிரிப்ட் கொடுத்து அது வந்து பெர்மிஷன் வாங்கி ஒரு 3 மாதம் வந்து எல்லாம் சைன் பண்ணுற பொசிஷனில் வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார், இன்னொருத்தர் வந்துடுவார், திருப்பி பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும். இது இல்லாமல் அது வந்து பாலைவனத்தில் இருக்கிறத கொண்டு தத்தெடுத்து 3 ஒட்டகத்தை தத்தெடுத்தாங்க. அதை வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து அந்த ஹார்ன் சவுண்டுக்கும் மக்களோட மக்களாக அது வந்து பழகிறதுக்கும் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்தாங்க. அவங்க இங்கே வரும்போது கரெக்டாக 110 நாள் தான் டைம் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு வந்து. அது 110வது நாள் வந்து அவங்க ராஜஸ்தானில் உள்ளே போய் அதை வந்து சீல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஆனால் டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு 40 நாள் அது எங்கள் இந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லா நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கூடையுமே இருக்கணும், அது எல்லாருமே பழகணும், அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தார். 70 நாளில் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வந்து 70 நாளில் ஒரு அனிமல் வச்சு படம் முடிக்கணும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு சிஜி ஷாட் கிடையாது, கேமல் வந்து இருக்கிற ஒரு ஷாட்டுமே சிஜின்ற இதுவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது 70 நாளில் எப்படி படத்தை முடிக்க முடியும், அந்த சேலஞ்ச் இருந்து. ட்ராவல் கதை, ஒரு லாரியில் எடுத்துகிட்டு இங்கே ஊர் ஊராக போகிறோம், எல்லா ஆர்டிஸ்ட் டேட்டுங்க அமையணும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக பிளான் பண்ணி அந்த கேமலும் சரி கிளைமேட்டு எல்லாமே எங்களுக்கு ஒத்துழைச்சி இந்த படத்தை முடித்தோம். ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்த ஒரு ஃபிலிம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒன்று பண்ணுறோம், ஒரு கேமல் வச்சு ஒன்று பண்ணுறோம், இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து கேமல் வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் மீறி படமாக மக்கள் அந்த எமோஷனோட கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல். படத்துல வந்து 2 ஒட்டகம் வரும், 2 ஸ்டேஜ் ஒட்டகம் வரும். அதில் வந்து எனக்கு வந்து பெரிய ஒட்டத்தை விட சின்ன ஒட்டகத்தோடு தான் ஜாஸ்தி சீன்ஸ் இருந்தது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ஏன்னா அது வந்து ஒரு 3 மாதம் குட்டி. ஸோ வந்து 3 மாதம் குட்டி வந்து என் ஹெட் தான் இருந்தது. பட் இட் வாஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக அதோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் என்னை விட விக்ராந்த் சருக்கு தான் ஜாஸ்தியாக ரொம்ப க்ளோஸ் சீன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து ஜஸ்ட் சாப்பாடு போட்டு அந்த மாதிரி தான் சீன்ஸ் இருந்தது, வழியே அவருக்கு வந்து நிறையா இருந்தது. ஸோ பயமாக இல்லை, பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் எனக்கு வந்து அந்த ஆஸ்பெக்டில் எனக்கு இல்லை. ஸோ இட் வாஸ் நாட் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. பட் டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த பெர்ஃப்யூமே போட்டுக்காதீங்க, உங்கள் ஸ்மெல் தெரிஞ்சால் வந்து பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த பழகிற டைமில் பெர்ஃப்யூமே போட்டுக்காமல், ஷூட்டிங்லேயும் பெர்ஃப்யூமே போட்டுக்காமல், ஈவன் மேக்கப் வாஸ் அன்சென்டட் மேக்கப். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணதுனால இட் வாஸ் நோ கஷ்டம்லாம் அவ்வளோவா இல்லை. மேக்கப் இருக்குது, பட் ஸ்மெல் இல்லாத மேக்கப், நான் சென்டர்ட் மேக்கப். ஜஸ்ட் ஒரு கிராமத்து ஒய்ஃப், ஒரு கிராமத்து மதர் கேரக்டர் எப்படி போட்டுப்பாங்களோ அது வந்து ஜஸ்ட் நார்மலான சாரீஸ், புதுசாக இல்லாமல் கொஞ்சம் யூஸ்டாக கொஞ்சம் லைட்டாக பழசாக ஆக்கி போட்டுக்கிற சாரீஸ், ஜஸ்ட் நத்திங் கிராண்டாலாம் ஒன்றும் இல்லை. சில சீன்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் இருக்கும், பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போதெல்லாம் இருக்கும். பட் கேஷுவலாக கிராமத்தில் ஒரு லேடி எப்படி போட்டிருப்பாங்களோ, ஒரு வாட் இஸ் தட், ஒரு கிராமத்து லேடி எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. இல்லை இந்த இந்த பிகினிங்கில் வந்து ஒரு ஃபேமிலி பாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து அந்த ஊரில் பேசுகிற இதில் நிறைய காமெடி இருக்கும், நிறைய சின்ன சின்ன காமெடிஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப புதுமையாக இருக்கும் அப்படின்னா வந்து கேரக்டரைசேஷன்ஸ் ரொம்ப புதுமையாக இருக்கும். ஒரு ஒரு கேரக்டருமே வந்து ஒரு இடத்துல ட்ராவல் கதைன்றதுனால ஒரு கதாபாத்திரம் வரும், அது கரெக்டான ஒரு இடத்துல அது முடிஞ்சு வெளியே போகும், இன்னொரு கதாபாத்திரம் வரும். இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஃபாரினர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ வெறும் கதையாக மட்டும் இல்லாமல் விஷுவலாகவும் கேரக்டரைசேஷனாகவும் நிறைய புதுசாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஐ திங்க் டைரக்டர் நிறைய ட்ராவல் பண்ணுறாள்ன்றதுனால அவர் நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸை பிடிச்சி, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட அதுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரிஜினலாக இருக்கிற கேரக்டர்ஸ் தான் பிடிச்சி வச்சுருக்காரு. ஸோ அந்த கேரக்டர்ஸ்குள்ளே போய் அந்த ஃபாரினர் அப்படின்னா அந்த ஒரிஜினலாக அந்த அந்த அவரோட லைஃப் போய்
அவர் போய் ரிசர்ச் பண்ணி அவர்கிட்ட பேசி இது இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கண்ட்ரிஸ் போனீங்க இதெல்லாம் கேட்டு அது ரிசர்ச் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்தார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பொறுத்து. லாரி ட்ராவல் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் அதான் இங்கேருந்து மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராலேருந்து மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லேருந்து ராஜஸ்தான், ஜெய்சல்மேர்ன்ற ஒரு இடத்துலாம் படம் முடியும். இந்த இடங்கள்லாம் தான் ட்ராவல் பண்ணோம். பட் நீங்கள் படத்தோட கலராகவே வந்து டைரக்டர் தான் சினிமோட்டோகிராஃபரும், படத்தோட கலராகவே வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது வந்து என்னென்னா, ரத்னம் வந்து அவன் கண்ணில் என்ன பார்க்குறானோ அதுதான் சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் வந்து நம்ம லார்ஜர் தன் லைஃபாக காட்டுற படம் கிடையாது. ரத்னம் வந்து ஒரு சாதாரண அவன் வீட்டை அவன் நமக்கு எப்படி தெரியுதோ அப்படி தான் தெரியும். அதே மாதிரி அவன் வந்து இந்த மலைகள் இந்த நார்த் சைடுக்கு போனதுக்கப்புறமா அவனுக்கு அந்த பிரம்மாண்டம், ஒரு விவசாயம் பண்ணுற சாதாரண ஒருத்தன், அவன் வீடு அதிகபட்சம் அவன் வந்து அவன் நிலத்துக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிற ஒருத்தன் திடீர்னு ஒரு நார்த் சைடில் போய் ஒரு மலைகள் அப்படியே அந்த ஹைவேலாம் பார்த்தானா, அப்போ எப்படி அவனோட பார்வை தெரியுமோ அப்படி தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி இருக்கும். கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் இமான் சாரும் பற்றியும் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே பெருசாக பேசுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இமான் சார் தான் எங்களுக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய தூண். ஃபைட் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, அது வந்து ஒரு முக்கியமான இடத்துல வரும். ஆனால் வந்து ஆமாம் முக்கியமான இடமா இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப உங்களுக்கு என்ன புது அடுத்ததுன்ற மாதிரி ஒரு 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 பிளே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபைட்டு தான் அது, அது ஒரு ஸ்ட்ரகிள் கூட சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி இமான் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் ஐ ஃபஸ்ட் டைம் நான் கேட்டபோது ஐ குடன் பிலீவ், லைக் நிஜமாவா நிஜமாவா, லைக் இமான் சார் ரியலி, அந்த மாதிரி தான் என்னோடய ரியாக்ஷன் இருந்தது. ஸோ மியூசிக் வந்து இஸ் ஆலம் குருவிகளாக இது ரொம்ப பெரிய ஹிட்டு, வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சாங். நான் யார்கிட்ட இந்த படத்துக்கு வந்து பாருங்கன்னு சொன்னாலும் ஐ நோ தட் சாங், ஐ லவ் தட் சாங்னு சொல்கிறாங்க. பட் என்னோட ஃபேவரட் சாங் வந்து லாரி லக்கி லாரி, பிகாஸ் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. இது சாங்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அண்ட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி சாங்ஸ் தான் பிடிக்கும். பட் விஷுவல்ஸை சேர்த்து நான் பார்த்ததுனால ஐ ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் இமேஜின் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் நான். அது வந்து அது உடைக்கணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அது அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடச்சிக்கிட்டு வரேன் நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து அதை என்னை டோட்டலாக வெளியே எடுத்துரும், அந்த நிழல்லேருந்து என்னை வெளியே எடுத்துரும், அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒரு நடிகனாகவும் சரி ஒரு 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 கிராஃபாகவும் சரி கண்டிப்பாக ஒரு படி முன்னாடி இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ப்ரெஷ் ஷோ பார்க்குறீங்கல்ல, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, ஏன்னா எல்லோருமே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் படம் முடிச்சுட்டு நீங்கள் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து ஸ்மால் ரோல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. சில படம் வந்து நான் பண்ணிட்டு வந்து ஏண்டா பண்ணுவோம்னு தோணும் சில சமயம், அதை ஏன் இதை பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஏன் நம்ம நம்மளையும் பண்ணோம்னு தெரில அப்படின்னு தோணும். பட் இந்த ஃபிலிம் வந்து டில் த டே ஐ டை நான் வந்து ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன். லைஃப்பில் ஐ ஹவ் பீன் சோ லக்கி இந்த ஃபிலிமில் இருக்கிறதுக்கு, நாட் ஓன்லி பிகாஸ் இந்தியாவோட ஃபஸ்ட் கேமல் மூவி, பட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் விக்ராந்த் சார், ஜெகதீசன் சார். அந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும், அவங்க ஃபைனலாக ஒரு கல்ட் மாதிரி இதுவாகிடுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு கேமலோட ஒர்க் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக நான் என்னால் ராஜஸ்தான் போய் ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது, இங்கே தான் சான்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இங்கே ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாண்டி ஒரு கிரிக்கெட் பிளேயராக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஸாக டெய்லி மீட் பண்ணி சஜஷன் சொல்லிட்டு பேசிக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாமா மாமாஜா, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சிருக்கு சொல்லுங்கள் இண்டஸ்ட்ரியில். எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு அது என்னை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கும். ஏன்னா நான் தொழிலையும் நட்பையும் வந்து ஒன்றும் சேர்க்க மாட்டேன்.
நான் வந்து இதுவே நான் வந்து விஷாலோ இல்லை ஆரியோட்டோ டெய்லி போய் மச்சி என்னை வச்சு ஒரு படம் பண்ணேன், எனக்கு இது பண்ணி கூட அது பண்ணி கூடன்னா அவனுக்கு இவ்வளோ வருஷம் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டானு. நான் ஃபோன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே யோசித்து யாரையும் நம்மளால தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறனால தான் எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவன் இன்னொன்று எல்லாமே நான் சொல்லுவேன், நான் அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். சினிமாவை அப்பாற்பட்டு எனக்கு விஷாலெலாம் வந்து எனக்கு அவன் நடிக்க வர்றதுக்கு முன்னாடிலேருந்து தெரியும். ஸோ எப்போவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும் நம்புகிறேன். நிறைய சண்டைகள் வரும், நிறைய இதாக சட்டையெல்லாம் பிடிச்சிப்போம், பட் அதெல்லாம் நிறைய சண்டை போட்டுப்போம். பட் அவன் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி. எனக்கு என் பசங்களுக்கு வந்து விஜனாவை எப்படி தெரியுமோ, என்னோடய ஓன் பிரதர் சஞ்சீவ்னு ஒருத்தன் அப்படி அவங்கள எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் விஷாலையும். அவனுக்கு குழந்தையில டெய்லி அடிக்கடி பார்க்குற ஒரு முகம், அதனால அதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கு. இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் எனக்கு க்ளோஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தது வந்து விஜய் சேதுபதி சார் பார்த்தாரு, அதுக்கப்புறம் விஷ்ணு பார்த்தாங்க, அப்புறம் டி சிவா சார் பார்த்தாரு, நவீன் சார் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் யார் யார் உதயண்ணா பார்த்தாங்க. உதயண்ணா சொல்லியே ஆகணும் அந்த விஷயத்த. இல்லை அதான் அது ஆக்சுவலாக என்னென்னா இவங்க எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இது உதயண்ணாவுக்கு நான் ஃபோன் பண்ணி ஒரு நாள் வந்து நான் உதயண்ணா எனக்கு வந்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த படம் அப்படின்னா என்ன படம்டான்னாரு. பக்ரீத்னு சொன்னேன். ஏமாண்டா வந்து டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் என்னடா பண்ணணும்னாரு. நான் சொன்னேன் சும்மா நீங்கள் அந்த படத்தை பாருங்கண்ணே அப்படின்னா, சரிடா நான் நாளைக்கு பார்த்துட்டுமான்னு எனக்கு லோட் பண்ணி கொடுன்னாரு. நான் லோட் பண்ணினேன், பண்ணோடனே அவர் படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி, விக்கி ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, இதை நம்ம கம்பெனிலே நம்ம பண்ணிடுவோம், நான் ரெஜென்ட் டீமில் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன்னா, உதயண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொழிலையும் நட்பையும் ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க, அவர் ரொம்ப அதில் கிளியராக இருப்பாங்க. ஸோ அவருக்கு படமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சதுனால தான் வந்து அதுவும் அவங்களோட பேனர் போட்டு ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பட்டுச்சு. அது வரைக்கும் நாங்கள் போய் தட்டாத கதவே கிடையாது. படம் பார்க்குறது பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய இடம் போய் எங்களால் படம் கூட பார்க்க வைக்க முடியல. ஆனால் ரெட் ஜெயின்ட்னு ஒரு பேனர் போட்டோன்னே இந்த படத்தில் ஏதோ ஒரு சரக்கு இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. ஓகே வசுந்தரா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க சொல்லுங்கள். ஐ அம் சூப்பர் த்ரில்டு, ரொம்ப ரொம்ப த்ரில்டாக இருக்கேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டுருக்கேன், அது வந்து நான் பண்ணுறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டூ படம் ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டராக பண்ணியிருக்கேன், ஸோ கொஞ்சம் நெகட்டிவாக பண்ணலாம், கொஞ்சம் எனக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஒரு விமன் செட்டிங் க்ரோவில் அது வந்து எனக்கு வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனை பற்றி கொஞ்சம் இது பண்ணுற ஒரு படம். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அதை பண்ணுறதுக்கு. பக்ரீத்ன்ற படம் வந்து ஆகஸ்ட் 23 தேட்டருக்கு வருது, எல்லோரும் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் உறுதியாக ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும், இது வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதை, பார்க்காத ஒரு கதைக்களம். இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். August 23rd ப்ளீஸ் போய் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் படத்தை மிஸ் பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணுவீங்க.